ஹலோ எச்கே ஃபேமிலி, நான் எச்கே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. மெக்சிகோவில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடியில் ஒரு பெரிய பள்ளம் வந்து க்ரியேட் ஆச்சு சொல்கிறாங்க. ஒரு 60 அடி ஆழத்துக்கு வந்து அந்த பள்ளம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் சில வித்தியாசமான சடங்குகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு தான் இருந்திருக்கு, அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு சடங்கு வந்து பார்த்திங்கன்னா கியூபாவில் இருக்க சாண்டிகோ அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்குது. அது என்ன சடங்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ பேசிக்காக நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள இடுகாட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்று எரிப்பாங்க, இல்லைனா வந்து புதைச்சிடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்க மனுஷங்களே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் எட்டுன்னு போயிட்டு ஒரு புதைச்சிட்றாங்களாம். அது என்ன விஷயம், ஏன் இப்படி பண்ணுறாங்க, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல், இந்த வீடியோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவில் இருக்க ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் வந்து உருவாயிருக்கு. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 அடி ஆழம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 300 அடி பரப்பளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பள்ளம் வந்து திடீர்னு வந்து உருவாயிருச்சுன்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. இது வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு நியூஸு. அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த சத்தம் கேட்டவதற்கு நாங்கள் ஓடி வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய பள்ளம் வந்து இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்கே அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த பள்ளம் வந்து பார்த்திங்கன்னா போக 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 எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து இப்போ வந்து வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. இதனால் வந்து அந்த மெக்சிகோவில் இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு எதனா வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எடுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இந்த பூமிக்கு இருந்த அடியில் வந்து பார்த்திங்கன்னா பாறை இல்லாமல் நீர் ஓட்டம் வந்து இருந்திருக்கும், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வந்தோடனே இங்கே வந்து ஒரு பெரிய பள்ளம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோட கிளிப் நான் போகிறேன், பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போது வைரலாக போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கியூபாவில் சாண்டிகோ டி லாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. இந்த சிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றிட்டு இருக்காங்க. இந்த சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து உயிரோடு இருக்க ஒரு மனுஷனை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு அப்படியே வந்து புதைச்சிருவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை வந்து இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கியூபாவில் இருக்க சாண்டிகோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்தே வந்து நடைமுறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடைமுறையில் தான் வந்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், உயிரோடு இருக்க ஒரு மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, உயிரோடு இருக்க மனுஷனை ஒரு சவப்பெட்டியில் போட்டு அடைச்சி அந்த ஃபேஸ் தெரிகிறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கேப் வச்சுட்டு அவங்கள எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணல் அந்த பள்ளம் தோண்டி அப்படியே வந்து புதைச்சிருவாங்களாம். புதைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சில வித்தியாசமான சடங்குகள்லாம் கூட இவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படியான வித்தியாசமான சடங்குகள்லாம் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அந்த அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இது வந்து ஒரு கொண்டாட்டமாகவே வந்து இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. வருஷம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5 இவங்க ஊரில் இருக்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேங்காக வந்து
நிற்க வைப்பாங்களாம். நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சடங்கில் வந்து இருக்கிறவங்களை வந்து சவப்பெட்டியில் போயிட்டு போட்டு வந்து சுடுகாட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே முக்கியமான ஒரு சில சடங்குலாம் வந்து நடக்குமா. அந்த இடத்துல போயிட்டு இந்த மனுஷங்களை வந்து அவர் உள்ளே படுத்துட்ருக்கார்ல சவப்பெட்டிக்குள்ளே, அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இரங்கல் வந்து சொல்லிட்டு போவாங்களாம். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, இது எப்படி தெரியுமா இருக்குது, நீங்கள் வந்து நீ சாவ வேணா நாங்களே ஒன்று சாவச்சிரும் அந்தமாரியே வந்து இவங்க வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அவர்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டெத்துக்கே வந்து அவர்கிட்டயே வந்து இரங்கல் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது இப்படியே போயிட்டுருக்குமாரி பார்த்திங்கன்னா ஒரு விதவை பெண், ஒரு விதவையாக இருக்காங்க, கணவனை இழந்தவங்க இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு இரங்கல் செய்தி சொல்ல வந்து இவர் பேரை வந்து அதை சத்தமாக சொல்லி வந்து ஒரு மூணு தடவை வந்து சொல்லுவாங்களாம். எல்லோரும் வந்து இவருக்கு வந்து இரங்கல் வந்து சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ஸ் தான் அந்த இடத்துல இருப்பாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து கத்துறாங்க. இது தாண்டி வந்து போனோம்னு வச்சிங்களேன், இந்த திருவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஆர்ந்த இரங்கல்லாம் வந்து தெரிவிச்சிட்டு பிறகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் வந்து ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல எல்லோரும் வந்து இந்த திருவிழா வந்து குடிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான ஒரு உணவு வகைகள் வந்து செஞ்சு வச்சுட்டு எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்களாம். ஒருத்தர் வந்து இறக்குற தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் இருக்க மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு. எதுலன்னு கேட்டிங்கன்னா ஒரு மறுஜென்மை எடுத்து வர்றதுல. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இவர் வந்து இறந்து போகிறதுக்கு நாங்கள் இரங்கலும் தெரிவிக்கிறோம், அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்னொரு பிறவி இருக்குது அப்படிங்கிறத கொண்டாடுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்தமாரி சாப்பிட்டு வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம், என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, சரிப்பா எல்லோரும் வந்து அஞ்சாம் தேதி வந்து ஒன்றா சேர்ந்துடுறாங்க, இந்த சவப்பெட்டியில் போட்டு தூக்கிட்டு போகிறாங்க, இவங்களை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு தான் நானும் வந்து நிறைய தேடி பார்த்தேன், ஆனால் எப்படி வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கிறது வந்து ஆன்சர் வந்து எனக்கும் தெரியல. பட் எனிவே இப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டில் வந்து இன்னமும் கூட வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு வந்து ஒருத்தரை புதைக்கிறது வந்து நடந்துட்டு தான் இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இதோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் பை கைஸ்.